2023 ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாகவே சொல்லப்படும். அதாவது இது வந்து இதுவரை கடந்து வந்த பாதைகள் மிகவும் கரடுமுரடான பாதைகள்னே சொல்லலாம். 2022 2018 19 20 21 22 விருச்சிக ராசிக்காரர்கள் கடுமையான தாக்கத்தை சந்திச்சிருப்பார்கள். ஏன் அப்படின்னா, ஜாதகத்தில் வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கடுமையான கொடுமைகளை சந்திச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஜோதிடத்தில் விருச்சிக ராசிக்கு அவ்வளோ ஒரு அமைப்பு உங்களுக்கு கடுப்படன்ல இருந்தது. இப்போ மூன்றாம் இடத்துலேருந்து வந்த சனி இப்போ நாலாம் இடத்துக்கு வர்றாரு. அதாவது 2022 விட 23 ஆரம்பம் நல்லாவே இருக்கும். கல்வி, வேலை, வெளிநாடு, கணவன், மனை, குழந்தை எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஏறல சனி விடுது இல்லையா, சனி விடுகிறார்கள். அதாவது பெற்றவங்களை சந்தோஷப்படுத்தி வச்சுருப்பீங்க. வாழ்க்கையிலையும் சரி வழக்குலையும் சரி வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். பொதுவாக 2023 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஆண்டுன்னே நம்ம சொல்லலாம். ஜாதகத்தில் இப்போ ஏப்ரலுக்கு மேலே இன்னும் மிகவும் நன்றாகவே இருக்கும். ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு குரு பார்வை இரண்டாம் இடத்தில் அங்கே விழுது. அந்த அமைப்பு உங்களுக்கு அந்த அமைப்பு மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல அமைப்பில் நீங்கள் உக்காந்துட்டுருக்கிறீங்க. வீடு, வாகனம் போன்ற தன்னம்பிக்கை போன்ற ஒரு அமைப்பு, தன்னம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. எல்லா பொருளும் கொண்டு போய் நாம் வச்சுட்டோம், விற்றுட்டோம், நகை நட்டெல்லாம் விற்றுட்டோம், எல்லா பொருளும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அசிங்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம், வாழ்க்கையில் ரொம்ப கேவலப்பட்டமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இருக்கிறது எல்லாமே நிர்மூலமாயிடுச்சு. அதனால் ஜாதகத்தில் வாழ்நாள் பூராவும் நமக்கு இப்படியே தான் சாதகமற்ற பணலே தான் தருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்படலாம். மூணாம் இடத்து சனி பெரிய நல்ல பணம்லாம் ஒன்று கொடுக்க கிடையாது. ஜோசியத்தில் 3, 6, 10, 11 பாவகிரகங்கள் வரும்போது நல்ல பலனை செய்யணுங்கிற விதி. ஆனால் மூணாம் இடத்துல இங்கே சனி வந்து எந்த ஒரு நல்ல பலனும் இங்கே நடக்கலை. ஜோசியத்தில் இங்கே என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு வந்த ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாமே 2018 இங்கே நல்லா இல்லைங்கிற ஒரு அமைப்பெலாம் இங்கே பண்ணி விட்றோம். ஏன் 2018 இங்கே நல்லா இல்லை அப்படின்னா, 18 இருந்தே அந்த ராகுக்கேது பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரில் ரொம்ப கொடுமையான அமைப்பில் தாக்கத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு. ஆக சனி 3-4 சாதகமற்ற பலனாக இருந்தாலும் மூணாம் இடத்துலையும் நல்லா இல்லையா அவர். இப்போ 4 வராரு அப்படின்னா விருச்சிகத்துக்கு 4 வராரு. 4 வராரு அப்படின்னா அர்த்தாசிரம சனியை தான் கெடுதல் பண்ணுமா அப்படின்னா, அர்த்தாசிரம சனியெலாம் இங்கே பெரிய கெடுதல்னா இங்கே எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜாதகத்தில் குரு பார்வை ராகுக்கேது சனி பெயர்ச்சி இதனுடைய அமைப்பு வச்சு தான் ராசி பலன் சொல்லப்படுது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயின் குணம் கொண்டவர்கள். செவ்வாய் வந்து எதுலேயுமே வேகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். ரெண்டாவது செவ்வாய் அதனுடைய ராசியும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கிறதுனால, செவ்வாய் லக்னாதிபதியும் லக்னத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால, செவ்வாயில் எந்த முயற்சியும் நீங்கள் எந்த ஒரு கெடுப்பலும் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இங்கே நடக்காது. எந்த வகையிலுமே நீங்கள் ஒரு கேஷுவல் டைப்பில் போயிட்டுருப்பீங்க. வழக்காக இருந்தால் அதில் ஜெயிச்சிருவீங்க. கேஸு, ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவீங்க. நண்பர்கள் மூலியமாக ஜோசியத்தில் என்ன சொல்லலாம், விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சுக்கரனுடைய வீராக வருது. அப்படிங்கும்போது விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் சுக்கரனுடைய வீராக வருது. நீங்கள் வந்து சுக்கரனுடைய பார்வையில் இருந்திருந்தால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரெண்டாவது செவ்வாய் வலுத்தவன் ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ்லாம் நல்லாவே இருப்பான். ஆமாம், அந்த ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா இருக்கும். கூட்டு தொழில், கூட்டாளிகள் அமைப்பு நன்றாகவே இருக்கும். கூட்டு தொழிலில் இது வரைக்கும் நடைஞ்சவங்க, இது வரைக்கும் கெட்டு போனவங்க, இதுக்கு மேலே நல்லா இருப்பீங்கிற ஒரு அமைப்பு. எந்த வகையிலையுமே பாதிப்பை இது வரைக்கும் சந்தித்து முடிச்சவங்க பாதிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய அமைப்பு. ஆக உடனடியாக விலகலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது கண்டிப்பாக விலகுவீங்க. இப்போ ராசி பலனில் எல்லாம் எதிர்பார்க்குறது என்ன, சனி பெயர்ச்சி ஆகுது, குரு பெயர்ச்சி ஆக போது அடுத்தது. இந்த சனியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் எந்தெந்த எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. சனின்னாவே ஒரு பயம் எல்லாருக்கும் உண்டு. ஜோசியத்தில் 7 வரும்போதே என்ன பண்ண போதே தெரியல, எதை இழக்க போகிறோமே தெரியல. பொதுவாகவே 7 கடனை கொடுக்கும், அசிங்கத்தை கொடுக்கும், அவமானத்தை கொடுத்தும் கேவலப்படுத்திடும், ஊரை விட்டு ஓட வைக்கும். இது பொது பலன். இப்போ நான் பொது பலன் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த பொது பலனில் கூட சிலருக்கு 7 மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்துட்டு போகுது. 7 பாதிக்கப்பட்டவனும் இருக்கிறான், 7 சாதித்தவங்களும் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, சனியினுடைய வலுவை பொறுத்து. பொதுவாக சனி ஒரு ஜாதகத்தில் சனி வலிமை குறைஞ்சி, அதாவது மேஷத்தில் நீச்சமாகி குருவனுடைய பார்வையிலிருந்து அது 7 சனியாக வரும்போது அந்த சாதகமான பலன்களை கண்டிப்பாக செய்யும்.
இப்போ ஜான ரட்சணைனா கெடுதல் மட்டும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இல்லை. இப்போ விருச்சிக ராசிக்காரனுக்கு நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ ஜான ரட்சணை எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா 97-98 சனி நீச்சம், 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி நீச்சம் மேசத்தில்லாமல். சனி நீச்சமானவங்க எத்தனை பேர் கோட்டிச்சுனா இருக்காங்க. அதே ஏழரைச்சனையில் ஏழரைச்சனை அல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் கொடுமையான பாவகிரகத்தினுடைய திசை வந்துச்சுன்னா இந்த ஏழரைச்சனையோட மோசமான பலனை செய்யும். சொத்து சுகம் போவோம், நகை நட்டு போவோம், வாகன விபத்து நடக்கும், உயர விட்டு போகக்கூடிய நிலையம் ஏற்படும், தன்னுடைய சொத்தை இன்னொருத்தனுக்கு சும்மா எழுதிட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். இதெல்லாம் ஏழரைச்சனை இல்லாமையும் நடக்குது, ஏழரைச்சனையிலையும் நடக்குது. அப்போன்னா ஏழரைச்சனை இல்லாமல் நடந்தாலும் ஏழரைச்சனையில் நடந்தாலுமே எதனால் அது நடக்குது அதுதான் அங்கே முக்கியம். இப்போ ஜாதகத்தில் ராகுக்கேதுகளை பற்றி பேசுகிறோம். ராகுக்கேதுகள் சில பேர் சொல்கிறாங்க ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. ராகு கொடுப்பாரா கெடுப்பாரான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நிழல் கிரகம் இல்லையா. அதேமாதிரி சனி என்ன செய்வார், சனி கர்மா, ஒரு மனிதனுடைய அவன் செய்யக்கூடிய கர்மான செயல், நீ என்ன செயல் மூலிமா என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். ராசி பலன் கூட இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னா ராசி பலனுடைய பொருள் என்ன, ராசிங்கிறது மதி, மதிங்கிறது புத்தி, உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் நீ செய்யக்கூடிய காரியத்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை அதுதான் ராசி பலன். இந்த ராசி பலன் சொல்லும்போது எனக்கு யோகம் இருக்குது, எனக்கு ஒரு 5 கோடி ரூபா கிடைச்சிருமான்னு சொல்லுவாரா, எனக்கு புதுசாக வீடு கட்டுவோம்னு சொல்லுவாரா, புதுசாக நிலம் வாங்குவோம்னு சொல்லுவாரா, அது அப்படின்லாம் கிடையாது. ராசிங்கிறது உன்னுடைய புத்தி தானே, உன்னுடைய மதி, நீ என்ன செய்ய போகிறங்கிறது தீர்மானிக்கிறது நீ. அதனால் ராசி பலன் அப்படின்னாவே உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால், உன்னுடைய புத்தினால் நீ என்ன செய்ய போகிறியோ அதுக்குண்டான பலன் உனக்கு கிடைக்கும், அதுதான் ராசி பலன். அப்போ அந்த புத்தி எந்த மாதிரி செயல்படுத்துங்கிறது மற்ற கிரகங்களுடைய இணைவு வச்சு சொல்லக்கூடிய விஷயம். சனி பார்வைப்படும் போது சனி ராசியை பார்த்தீங்கன்னா புத்தி மந்தப்படும், புத்தி பாதிக்கப்படும், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் செஞ்சு மாட்டேங்கிறது. அப்படி மாட்டும்போது தவறுதலான விஷயங்களை கொண்டு போய் நாம் செயல்படுத்தும் போது அந்த செயல்பாடு தவறுதலாக கொண்டு போய் நிறுத்தும் போது அதனுடைய அதுக்கு என்ன செலவு பண்ணுமோ பொருளாதாரமோ எல்லாமே லாஸ் ஆகிடும். அப்போ லாஸ் ஆகும்போது என்னடா இப்படி செஞ்சிட்டுமே, நம்ம தப்பாக பண்ணிட்டுமே, தப்பாக செய்ய தூண்ட வைக்கிறவன் சனி, பேராசையை தூண்ட வைக்கிறவன் ராகு. ஒரு மனுஷனுக்கு பேராசை வருதுன்னா ராகு அங்கே பாவத்துவமாக இருப்பார். ஜோசியத்தில் வந்து ராகு வந்து செவ்வாயோடையோ இல்லை பாவகிரகத்தோட தொடர்புடையோ இருப்பார், அப்போ தான் அந்த ஆசையை தூண்டும். அப்போ அந்த ராசியோட இணைஞ்சி ராகு திசை நடத்தினாலும் எப்படி தான் பிறக்கும்போது சந்திரன் ராகு இணைவு, ராசி விருச்சிக ராசி அதுலேயே ராகு இணைவு அப்படின்னா பாவத்துவம் உடனே அங்கே கெட்டு போச்சு சந்திரன், அப்போ உன் புத்தி கெட்டு போயிடுவோம், புத்திசாலித்தனம் இல்லாத அமைப்பு பண்ணிவிடும், சின்ன ஒரு விதமான சிக்கலை ஏற்படுத்தி உனக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கையிலேருந்து பிடிங்கிட்டு விட்டுறோம். வீடாக இருந்தாலும் போச்சு, வண்டியாக இருந்தாலும் போச்சு, வாகனம் வந்தாலும் சரி, 10 ஏக்கர் நிலம் வந்தாலும் போச்சு, எல்லாமே போயிடும். அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அழையக்கூடிய நிலைமை உண்டு பண்ணுவார். என்றைக்குமே சனி வழக்கை உண்டு பண்ணுவார் தான், அதனுடைய பார்வை அதனுடைய வேகம் அதை பொறுத்து தான் நீ வழக்கை சந்திக்கிறியா இல்லை அதுக்கப்புறம் நீ வேறு எதையாவது சந்திக்கிறியா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவேன். அப்போ எப்பேற்பட்ட வசதி வாய்ப்பாக உள்ளவனும் ஒரு தலைமுறைக்கு மேலே அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் சொத்தை இழந்தவனும் இருந்திருக்கிறான், சொத்தை சம்பாரிச்சவனும் இருந்திருக்கிறான். ஆக புத்திசாலித்தனத்துக்கும் திறமைக்கும் வேலை இல்லாமல் பண்ணிடும் ராசி பலன். ஒருத்தன் புத்திசாலித்தனமே இருக்காது, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பான். ஒருத்தன் நல்ல புத்திசாலியாக இருப்பான், ஆனால் அவனால் சம்பாதிக்க இயலாத யார்கிட்டையாவது கை கிட்டி ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பான். மிக அதிகம் படித்தவனாக இருப்பான், இன்னொருத்தங்கிட்ட 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆக இந்த ராசி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே ராசி நீச்சம் அடையும். அந்த ராசி நீச்சத்தில் இருக்குது. நீச்சம்ங்கிறது ஒளி இழந்த நிலையில் இருக்குது. ஒளி உள்ள நிலைங்கிறது வேறு, ஒளி இழந்த நிலைங்கிறது வேறு. ஜோசியத்தில் ஒளி, இப்போ இல்லை லைட்டு போட்டு நான் உட்காந்துட்டு ராசி பலன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா என்ன எங்கே இருக்கிறது, என்ன நடக்குது, எப்படி போகுது, என்னங்கிறது தெரியும். அதே இருட்டாக இருந்துச்சுன்னா நான் முகம் என் முகம் கூட உங்களுக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, என்னுடைய குரல் மட்டும்தான் கேட்கும். அதனால் ஒளியோடு எந்த கிரகம் இருந்தாலுமே அவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒளி இழந்து எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் ஒளி இழந்த கிரகம் சனியாகி அந்த சனி ராசியை பார்த்தாலும் அங்கே எல்லாமே வீழ்ச்சியில் தான் இருக்கும். ஆக நீங்கள் மேலே வருவதும் கீழே இறங்குவதும் ஒளி கிரகத்தினுடைய ஒரு சாதகமான திசை கூடுதலாக நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சிருவீங்க. அதனால் இப்போ நாம் முதல்ல கூட கன்னியை ராசிக்கு ராசி பலன் சொன்னேன். இப்போ ஜோசியத்தில் கன்னியும் மிதனமும் புதனுடைய புதன் அதிபதி கன்னிக்கும் மிதனத்துக்கும் புத்திசாலிங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த புத்திசாலி அப்படிங்கிற இப்போ செவ்வாய் வேகக்காரன் கோபக்காரன் சொல்லுவாங்க. விருச்சிக ராசியெல்லாம் செவ்வாய் அதி ராசி ராசி அதிபதி செவ்வாய் அவள் கோபக்காரன் வேகக்காரன் சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் உன்னுடைய குணமும் செயலும் எப்படி இருக்குதோ அதை வைத்து தான் உன்னுடைய தொழில், உன்னுடைய தொழில் நீ எப்படி நடத்த போகிற, உன்னுடைய குணத்துக்கும் செயலத்துக்கும் தகுந்த மாதிரி தான் தொழில் நடக்கும். ஆக தொழில் பாதிக்கிறது எதனால், உன்னுடைய செயல்பாட்டினால.
அந்த செயல்பாடுங்கிறது எதை குறிக்குது? உன்னுடைய மனசை குறிக்குது. மனம்ங்கிறது எதை குறிக்குது? சந்திரனை குறிக்குது. சந்திரன்கிறது எது? ராசி. அப்போ அந்த ராசி தான் உன்னை செயல்படுத்துது. நீ இப்படி செய், இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி தொழில் பண்ணு, இந்த மாதிரி பணத்தை சம்பாதிப்பேன், இதில் மூலதனம் போடுன்னு உன்னை வந்து உன் புத்தியை தூண்டுறதே ராசி தான். ராசிங்கிறது தான் மதி. அந்த புத்தியில் வந்து தடுமாற்றம் ஏற்படும் போது தான் வாழ்க்கையில் நாம் தடுமாற்றத்தை சந்திக்கிறோம், விபரீதத்தை சந்திக்கிறோம், பிரச்சனையை சந்திக்கிறோம், சிக்கலை சந்திக்கிறோம். இத்தனையும் சந்திக்கிறது புத்தி தடுமாறும் போது. புத்தி தெளிவாக இருக்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு நஷ்டத்தையும் சந்திக்க மாட்டோம். ஆக புத்தி தடுமாற்றம் வரும்போது இத்தனை பிரச்சனையும் சந்திக்கிறோம். அந்த புத்தி தடுமாற்றம் உங்களுக்கு ராசியை பார்க்கும்போது ஏற்படும். அது எல்லா நிலையிலையும் ஏற்படாது, எல்லா நிலையிலையும் ஏற்படுதில்லை. ஒரு ஜாதகத்தில் ராசியை சனி பார்க்கும், அதே சமயத்தில் குருவும் பார்ப்போம், நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும். செவ்வாய் பார்க்கும், கோபத்தினால் நீங்கள் புத்தி மதி இழந்து போயிடுவீங்க. செவ்வாய் கோபக்காரங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த மதி இழந்து நீங்கள் செயல்படுவீங்க. சனி பார்த்தால் உங்களுக்கு உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்தி விட்டுருவார். அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். ஆக வந்து அர்த்தாஷ்டம சனி அவ்வளோ பெரிய பிரச்சனையை கெடுதல் இங்கே செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் லக்னாதி ராசியதிபதி செவ்வாய் கொஞ்சம் வலுவானவர் என்பதனால் வலுவாக ஜனஜாதத்தில் இருந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த முன் கோபங்கிறது இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து பின்னடைவு தான் சந்திப்பீங்களோ ஒழிஞ்சு மேல் நோக்கி போக முடியாது. ஆகவே 2023 விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவரும் அவரவர்கள் ஜாதகத்தில் அவரவர்களுடைய திசாபுத்திக்கு ஏற்றாற்போல் சாதகமான பலன்களையும் பாதகமான திசை நடந்தால் பாதகமான பலன்களையும் கண்டிப்பாக இந்த 2023 உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வந்து விருச்சிக ராசிக்காரையாலும் பயப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே வந்து ஒரு மோசமான நிலையில் வந்து உங்களுக்கு கிடுகிடு பாலத்தில் பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளிடாது. ஜாதகம் மற்றும் திசைன் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாதகமான அமைப்பு ஏற்படுத்தும். பாதகமான திசை வரும்போது அந்த பாதகமான அமைப்பு உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரில் குரு திசை நடந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் சூரிய சந்திர திசை செவ்வாய் திசை நடந்தாலும் எந்த பிரச்சனையும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் எந்த இடத்துல இருந்தாலுமே அவ்வளோ பெரிய பாதிப்பை தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே கண்டிப்பாக குறைவாகத்தான் இருக்கும். ஆக இதுக்கு வரக்கூடாத சனி திசை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடாத சனி திசை புதன் திசை எட்டமாதிபதி திசை ஆறாமதிபதி திசை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டால் அந்த ராசி கெட்டு போயிடும். அப்போ நீங்கள் ராசிநாதனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நமக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கணும் எந்த ஜோசியன்னு சொல்லியேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஜோதிடன் மேலே வருத்தப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ராசி பலன்கிறது பொதுவானது. ஆக உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியின் அடிப்படையில் தான் ராசி பலனை கொடுக்கும். ராசிங்கிறது மதி உங்கள் புத்தி வேலை செய்யும். ஆக உங்கள் புத்தி எந்த விதத்தில் வேலை செய்யுதுங்கிறது திசாபுத்தியின் அடிப்படையில். ஆகவே 2023 சிறப்பாகவே இருக்கும்.